सौम्यजामातृयोगीन्द्रचरणाम्बुजषट्पदम् देवराजकुरुं वन्दे दिव्यज्ञानप्रदं शुभम् सन्निहितशङ्खपद्मात् सर्वसखात् सकलपुण्यजनजेव्यात् घटिकाद्रिराजराजात्कावा न स्यात् समाश्रितात् सम्पत् ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் முனையே நமகா சுவாமி எறும்பியப்பா திருவாய் மலர்ந்தருளே உள்ள அமிர்த பலாவளி சதகத்தினுடைய எழுபத்ரெண்டாவது ஸ்லோகம் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம் கீழே எழுபத்தோராவது ஸ்லோகத்தில் எம்பெருமானே ஒரு மேகம் அப்படின்னும் அந்த எம்பெருமான் கிட்ட இருந்து ஜனிக்கக்கூடிய கருணையை ஒரு நதியாகவும் வர்ணித்தார் சுவாமி எறும்பியப்பா இப்போ இந்த எழுபத்ரெண்டாவது ஸ்லோகத்தில் குபேரனோட சாமியப்படுத்தி பேசுகிறார் பெருமாளை சாமியப்படுத்தி அப்படின்னாக்கா குபேரனும் பெருமாளும் சமமா அப்படின்னா அப்படி இல்ல விஷயம் வார்த்தைகள் அப்படி தோன்றும் அவ்வளவுதான் ஒரு அர்த்தம் பார்த்தாக்கா குபேரனை குறித்து போல இருக்கும் ஆனா அதை ஆழ்ந்து கவனித்தோமே ஆனால் அதெல்லாம் எம்பெருமானையே குறித்து சொல்றதாக இருக்கும் அப்ப ஏற்பட்ட ஒரு ஸ்லோகம் தான் இது முதல்ல குபேரனை பத்தி பார்த்துருவோம் அப்புறம் எம்பெருமானுக்கு வருவோம் சந்நிஹித நம்ம எல்லாருக்குமே தெரியும் குபேரன் கிட்ட சங்க நிதி பத்மநிதினு இரண்டு முக்கியமான நிதிகள் இருக்கு அதுதான் சந்நிகித சங்க பத்மாத்து இப்படி இந்த சங்க பத்ம நிதிகளை கொண்டவன் குபேரன் சர்வ சகாத் சகல புண்ணிய ஜனசேவியாத் சர்வசகாத்து அப்படிங்கிற இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ சர்வேஸ்வரன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவரே ஆனா குபேரனை சொல்லும் பொழுது குபேரஹா திரையம்பக சகஹா அப்படின்னு சொல்லப்படுறது திரையம்பகன் யார் அப்படின்னாக்கா சிவன் அப்ப இந்த இடத்துல சர்வ சகஹா அப்படின்னு சொல்லும் பொழுது சிவனுடைய ஒரு சகா தோழன் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ஸ்லோகத்துல சிவன் எப்படி சர்வேஸ்வரன் ஆவார் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவரே சர்வேஸ்வரன் ஆயித்தே அப்படின்னாக்கா சர்வ அப்படின்னா எல்லாம்னு அர்த்தம் இல்லைங்கல ஆனா சர்வம் அப்படின்னாக்கா மங்கலம்னு ஒரு அர்த்தமும் உண்டு சிவஹா அப்படின்னாலும் மங்களம்னு அர்த்தம் ஷம் கரோதீதி சங்கரஹா இப்படியெல்லாம் சொல்லப்படுறது உண்டு இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு பரமசிவன்னே பேர் பரம அப்படின்னாக்கா உயர்த்தியான ரொம்ப ஜாஸ்தியா மிகைப்படுத்தி அப்படி சொல்லுவோம்ல அது பரமம் பரமசிவனார் நீ ஏன் அவரை சொல்கிறோன்னாக்கா இந்த லோக்கத்துல உயர்த்தியான ஒரு மங்களத்தை உடையவர் அவர் அது என்ன உயர்த்தியான மங்கலம் அப்படின்னாக்கா வைஷ்ணவானாம் யதாசம்புகு அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம் எம்பெருமான ஆசிரியனம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் ஆசை கொண்டவர் சிவன் அதுதான் அவருக்கு உயர்த்தியான மங்கலம் அப்போ ஏன் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அவர் கூடாது அப்படின்னாக்கா என்னதான் எம்பெருமானையே ஆசிரயணம் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் ரியாலிட்டியில அது இல்லை அதனால தமோகுணம் மிகுதியாக உடையவர் அதனால ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உகந்ததல்ல சிவா வழிபாடு அப்படிங்கிறது மேலும் எப்போ ஆச்சாரியன் நம்மளை எம்பெருமானோட சேர்த்து வைத்து சமாஷயணம் பண்ணிட்டாரோ அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பர்த்தா ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படி இருக்கும் பொழுது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வெறுத்தோ தூஷணையோ பண்ணக்கூடாது ஒரு மரியாதை இருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம குடுத்தனம் பண்ண போகிறது நம்ம ஆத்துக்காரரோட தான் அதுக்காக பக்கத்தாத்து மாமாவை போய் தூஷணம் பண்ணணுங்கிறது இல்லை பக்கத்தாத்து மாமா மேலே ஒரு மரியாதை இருக்கலாம் ஆனா பண்ணுறது பண்றது ஆம்படையானோட தானே அந்த மாதிரி தான் சிவனை வெறுத்தோ தூஷண பண்ணியோ அதெல்லாம் பண்ணக்கூடாது சிவத்வேஷம் இல்லாத நாராயண பக்தி இருக்கணும் அதுவே ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் பொதுவாகவே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாரை பார்த்துமே துவேஷிக்க கூடாது பிறர் மினுக்கம் பொறாமை இல்லா பெருமை இருக்கணும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அதே மாதிரி தான் எம்பெருமான ஆசிரியனம் பண்ணணுங்கிறதுல மிகுதியான ஆசை கொண்ட சிவன் அதனால அவருக்கு பரமசிவன் அப்படின்னு பெயர் அப்போ சிவம் அப்படின்னாக்கா மங்களம்னு அர்த்தம் சர்வம் அப்படின்னாலும் மங்களம்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு அந்த மாதிரி தான் எல்லாம் அப்படிங்கிற அர்த்தம் இருந்தாலும் மங்களம்ங்கிற அர்த்தமும் உண்டு அந்த அன்வயம் கொண்டு இங்கே பார்க்க வேண்டியது சர்வன் அப்படின்னு இந்த இடத்துல சிவனை சொல்லி அவர் சகாவாக தோழனாக விளங்கக்கூடியவர் குபேரன் அதான் சர்வ சகாத்து அதன் பிறகு சகல புண்ணிய ஜன சேவியாத் அப்படிங்கிறார் எல்லா யக்ஷர்களும் இந்த குபேரனை வந்து சேவிக்கிறாளாம் பொருள் காசு பணங்காசு கொடுப்பானே அதனால ஆனா இப்பேற்பட்ட குபேரன் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வேணும் அதுவும் கட்டிகாச்சலத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய நரசிம்மனை ஆசிரயணம் பண்ணினவர்களுக்கு இந்த குபேர வேணும் அதை விட உயர்த்தியான ஒரு குபேர்னு அவர் அவர்தான் வேணும் அதனால சுவாமி எறும்பி அப்பா இந்த ஸ்லோகத்தை எம்பெருவான்பரமாக இப்போ அன்மயம் பண்ண போறோம் சந்நிஹித சங்க பத்மாத் கட்டிகாது என்று சிம்மன் தன் அருகே சங்கத்தையும் தாமரையும் வச்சுன்னு இருக்கார் சங்க பத்மாத்து பத்மம்னா தாமரை இன்னொரு அர்த்தம் பத்மம்னா தாயார் கூட குறிக்கக்கூடியது அமிர்த பலவல்லி தாயார் சுதாவல்லி தாயார் இருக்கா இல்லையா அவளையும் சேர்த்தே இங்க சொல்றதாக அன்பையும் இப்படி சங்கத்தையும் தாமரையையும் அல்லது பிராட்டியையும் தன் பக்கத்துல கொண்டு வந்து வச்சுருக்கார் என்பெருமான் சர்வ சகாத் சகல புண்ணிய ஜனசேவியாத் ஏற்கனவே அறுபத்தைந்தாவது ஸ்லோகத்துல சுவாமி விரும்பியப்பா இந்த கட்டிகாச்சல தெம்பெருமான தன்னுடைய தோழனாகவே சொன்னார் இப்போ சொல்றார் அடியனுக்கு மட்டும் தோழன்னு இல்லை லோக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவர் தோழன் அந்த பாவத்தோடு நம்ம பழகினோம்னாக்கா நம்ம பக்கத்திலேயே வந்து அப்படியே உக்காந்துன்றுருவான் நெம்பெருமான் அப்பேற்பட்டவர் இந்த அக்காரக்கனி அதனால சர்வ சகாத்து லோக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் சகாவாக விளங்கக்கூடியவர் சகா அப்படின்னாக்கா தோல்ல கை போட்டுக்கலாமா அப்படின்னாக்கா அந்த பாவம் இருந்தா போட்டுப்பார் அவர் அதை பத்தி இல்ல விஷயம் ஆனா ஒரு உற்ற நண்பன் தான் நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுவான் நிடுகன் களைவதாம் நட்பு அப்படின்னு வள்ளுவரே சொல்கிறாரு அந்த மாதிரி எம்பெருமான் நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நம்மள அதுலேருந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுனால சர்வ சகாத்து சக்கல புண்ணியஜன சேவியா இதுக்கெல்லாம் அப்படியான அர்த்தம் சொல்லணுங்கிறது இல்ல அப்படியே வார்த்தையிலேயே புரியிறது அத்தனை பேராலையும் சேவிக்க பெற்றவர் இந்த அக்காரக்கனி எம்பெருவான் சாத் சமா இப்படி இந்த கடிகாச்சலத்தில் எழுந்தவர்கள் இருக்கக்கூடிய ராஜன் குபேரன் ராஜா ராஜாத்தன குபேரன் ஒரு அர்த்தம் இருக்கு ராஜாதி ராஜன்னா என்ன அர்த்தம் நமக்கும் தெரியும் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான சமாசிரிதாத்து யாரெல்லாம் ஆசிரியனம் பண்றார்களோ அவர்களுக்கு காவா சம்பத்து ந சாத்து அப்படின்னு கேக்குற லோகத்துல இது இது செல்வம்னு கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அப்பேற்பட்ட அந்த செல்வங்களில் காவா சம்பத்து எல்லா செல்வங்கள்ல இருந்தும் ந எது எதுதான் கிடைக்காது எல்லாம் கிடைக்குமே அப்படிங்கிறார் அப்போ கட்டிகாத்ரியில் எழுந்தர்கள் இருக்கக்கூடிய பெருத்த குபேரன் குபேரனுக்கும் தலைவன் ஒரு குபேரன் அதுதான் அந்த அக்காரக்கன் எம்பெருமான் அவரை ஆசிரியனம் பண்ணினவர்களுக்கு எந்த செல்வம் தான் கிடைக்காது எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு தெரிவித்தார் இந்த எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் மேற்கொண்டு எழுபத்தி மூன்றாவது ஸ்லோகம் நாளை தினம் அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர் திருவடிகளே சரணம் எறும்பியப்பா திருவடிகளே சரணம்